மூச்சுக்காற்றின் இயக்கத்தை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காரணம் மூச்சுக்காற்று இயக்கமே ஆன்மா உள்ளது, பசிக்கு காரணம் அதுதான். அவர் அறிந்து அந்த மூச்சுக்காற்றை பழகி லயப்படுத்தி கொடுக்குறான் ஞானிகள். அது திருவருள் துணை இல்லாமல் முடியாது. மூச்சுக்காற்றை அறிந்து அதோடு பழகி அதை என்ன செய்கிறான், புறமுத்தி சுழிமணி செலுத்தி விடுகிறான். துளிமணியில் செலுத்திய பின் விகாரமான தேகம் பொடிபட்டு போகுது. காம தேகம், தாய் தந்தை அடுத்த காம தேகம் நீங்கி விடுகிறது. தாய் தேகம் நீங்க நீங்க பக்தி பெருக பெருக சிறப்பறி உண்டாக உண்டாக என்ன செய்யும், தேகத்தினுடைய பலகீனங்கள், தேகம் நமக்கு கொடுத்த அற்புதமான தேகம், இதுக்கு வெறும் காமத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது என்ற அறிவு திருவருள் துணையாக தான் வரும். திருவருள் துணையால் அந்த உணர்வுகள் வரும். அப்போ தேகத்தினுடைய பலகீனங்கள், அதில் இருக்க குற்றங்கள், அதை பற்றி தெரிந்து கொண்டால் அதனை செய்கிறான். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக தேகத்தின் மாசு நீங்குது. அது மூச்சுக்காற்று அடங்குவதால் வரும். மூச்சுக்காற்று புண்ணியவனுக்கு தான் அடங்கும். பக்தி செலுத்தினால், புண்ணியம் செலுத்தினால் மூச்சுக்காற்று உள்ளே அடங்கும். உள்ளே அடங்கினால் தேகபந்தம் தேகபாசம் நீங்கும். தேகபாசம் நீங்க ஒருவனுக்கு நம்ம யாருன்னு அறியலாம். உள்ளே தலைவன் ஜோதியாக இருக்கிறான். அந்த ஜோதியானவன் தான் கடவுள். அவன் ஈசன் என்று சொல்லலாம், பிரம்மா என்று சொல்லலாம், சிவன் என்று சொல்லலாம். அதான் மாலும் மனிதன் மலரோனும் தான் மனிதன்னா. புண்ணியம் செய்திருக்கிறான், தேகபந்தம் நீங்கியது. பூஜை செய்திருக்கான், சிறப்பறி வந்தது. பூஜை செய்ய செய்ய கனல் தோன்றுது, மூலக்கனல் தோன்றுது. மூணுகள் தோன்ற அசுத்தம் நீங்கியது. அசுத்தம் நீங்கியதுனால் சிறப்பறி வந்தது. சிறப்பறி வந்ததுனால் ஞானம் வந்தது. ஞானம் வந்ததுனால் உள்ளே ஜோதி தோன்றியது. உள்ளே ஜோதி தோன்றியதனால் விகார ஒரு பெறதற்கரிய பெரும் பேர் பெறுகிறார்கள். ஆக இது இப்போ இது போன்ற இதுதான் ஞானிக்காவாசன் ராமலிங்கம் யாராவது இருந்தாலும் சரி. இப்போ இவர்களை நாம் போட்டி தொகுப்பு படிக்கிறோம், போட்டி திரா கவலை படிக்கிறோம். ஏன் படிக்க வேண்டும்? நீர் பெற்ற அந்த பெரும் பேரை நானும் பெற வேண்டும் என்று இப்போ பூஜை செய்கிறோம். அதை விடாது பூஜை செய்ய வேண்டும். தடை இல்லாத பூஜை செய்து பழக வேண்டும். அதோடு தினமும் பழகணும். தொடர்ந்து பழக 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 அவர்கள் நம் மீது அன்பு செலுத்துகிறார்கள். நாம் செலுத்துகின்ற அன்பு நமக்கு துணையாக இருக்கும், நமக்கு அவர் துணையாக இருப்பார். இப்படியே இப்படி தான் இந்த துறையின் தன்மை. அப்போ போட்டி திருவாகவலை படிக்க பெரியவங்க ஆசை கிடைக்குது. இப்போ போட்டி திருவாகவல் படிக்கிறது நோக்கம் என்னென்னா, மத இல்லற நல்லபடி இருக்க வேண்டும் அல்லவா, நோய் இல்லாத வாழ்வு வேண்டும், கவலை தீர வேண்டும், ரொம்பது வறுமை தீர வேண்டும், நோயில்லா வாழ்வு வேண்டும், மன சஞ்சலங்கள் தீர வேண்டும். சஞ்சலம் இருந்தால் பூஜைக்கு ஆகாது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைனாலும் பிரச்சனை வரும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.